ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜே கே மாஸ்டர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி டிஎன் டுவெல்த் அண்ட் டிஎன் டென்த்துக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு விஷன் டெஸ்ட் நம்பர் ஒன்னோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த பேட்ச்க்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஃபார் கிளாஸ் டுவெல்த் இப்போது நம்மளுக்கு எப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கம்மிங் நைன்டீன்த் ஜான்வரி நைன்டீன்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் வந்து தமிழ் எக்ஸாம் லாங்குவேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டீத்து வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் டுவெண்ட்டி ஒன்த் வந்து ஃப்ரைடே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபோர் வந்து மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் தென் டுவெண்ட்டி செவன் பயாலஜி ட்வெண்ட்டி எயிட் ஃபிசிக்ஸ் ஸோ இப்போது நம்மளுக்கு டைம் டேபிள் அலாட் பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்போது நம்மளுக்கு இடையில இருக்க கேப்பு பாருங்கள் இப்போ லாங்குவேஜ்க்கும் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை ஒரு நாளில் படிச்சிடலாம் பட் ஃபார் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் எவ்வளோ நாள் வந்து கேப் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொத்தம் மூணு நாள் வந்து கேப் இருக்குது சரிங்களா அதே போல் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் நாளே கெமிஸ்ட்ரி ஸோ அங்கே வந்து மேக்ஸ்க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு தான் பட் இருந்தால் அவங்க டைம் கொடுக்கல ஸோ அந்த டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கெமிஸ்ட்ரி படிக்கணும் நீங்கள் தான் வந்து யோசிக்கணும் ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மட்டும்தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து நல்லா எழுத முடியும் நல்லா பண்ண முடியும் அண்ட் தென் அண்ட்ன்யாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் வந்து கேப் விட்ருக்காங்க சரிங்களா இதே ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி பார்த்தீங்கன்னா அதே போல் தான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறதே பாவம் ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரே ஒரு நாள் கேப் தான் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்க்கும் ஒரே ஒரு நாள் கேப் தான் பட் இதே கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது ஸோ அதனால் படிச்சுக்கலாம் ஸோ இது ஏன் இப்போ திடீர்னு ரிவிஷன் ஒன் வந்து ஃபார் ஆல் காமனாக வைக்கிறாங்கன்னா நிதியும் வந்து இப்போ ஒமிக்ரான் வந்து இன்க்ரீஸ் இருக்கு ஸோ மேபி லாக்டவுன் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஏர்லியராக வைக்கிறாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாமும் இருக்கலாம் இருக்கலாம் அதனால் ஸோ இந்த எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணுங்கள் உங்கள் பேப்பர்ஸ் வந்து உங்கள் டீச்சர்ஸ் எவால்யுவேட் பண்ண போகிறதில்ல வேறு ஸ்கூல் வேறு காலேஜ் வேறு எங்காவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து எவால்வேட் பண்ண போகிறாங்க ஸோ இதுவும் வந்து எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமாக தான் வந்து நடக்க போகுது ஸோ பி ப்ரிப்பேர்வெல் ஏன்னா இந்த எக்ஸாம் மார்க்கை வச்சு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்க் போடலாம் ஸோ அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த எக்ஸாமில் சரி இப்போது நம்ம சிலபஸ் வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இயல் மூன்று இயல்கள் இருக்குது அதுவும் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸ் தான் நெக்ஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் சாப்டர்ஸ் மொத்தம் நம்மளுக்கு பன்னெண்டு சாப்டர் இருக்குது அதில் நாலு சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க ரிவிஷன் ஒனுக்கு இதே உங்களுக்கு கடைசி எக்ஸாமாகவும் கூட இருக்கலாம் அந்த நாலு சாப்டர்ஸ்மே வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம் அதில் சென்டம் வாங்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எல்லாரும் சென்டம் வாங்கணும் ஸோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் வந்து நாலு சாப்டர்ஸ் மொத்தம் லெவன் சாப்டர்ஸ் அல்ல நம்மளுக்கு நாலு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸும் வந்து கம்மியான பொஷன்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிலேயும் அப்படி தான் நம்மளுக்கு மொத்தம் பதினா பதினஞ்சு சாப்டர்ஸ் அல்ல ஒரு சாப்டர் வந்து ரெடியூஸ்ட் ஆகிடுச்சு மொத்தம் ஃபோர்டீன் சாப்டர்ஸில் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் சாப்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் இல்லை மூணுலேயுமே வந்து கலந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி சிஎஸ்டி சிலபஸ் தான் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஓகேவா அப்போ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஒன் டூ த்ரீ அண்ட் தென் ஜுவாலஜியில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க போர்ஷன் சிலபஸ் வந்து சின்ன சிலபஸ் தான் இந்த சிலபஸில் நீங்கள் பேஸ்ட் ஆன் ரெடியோஸ்டு சிலபஸில் தான் படிக்க போகிறீங்க ஸோ இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் இப்போது ஒரு வேலை ஒமிக்ரான் வந்து இப்போது நம்மளுக்கு லாக்டவுன் போட்டுட்டாலும் உங்களுக்கு இந்த மார்க்கு தான் வந்து பப்ளிக் எக்ஸாமாக்க கன்சிடர் பண்ண போகிறதா வந்து நிறைய தகவல்கள் வந்து பரவிட்ருக்கு ஸோ இது மேபி இருக்கலாம் அதனால் இந்த எக்ஸாமை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மார்க்ஸ் கோப் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு வர போகிற வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மேக்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு லெசன்லையும் வந்து இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் அந்த ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு கொஷினாக நம்ம அப் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கொஷினையும் எப்படி படிக்கணும் எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டண்ட் டூ மார்க் இருக்குது த்ரீ மார்க்ஸ் இருக்குது எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம் சென்டம் எப்படி எடுக்கலாம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அப்படிங்கிறத பற்றி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ stay in the channel okay follow up on again thank you for watching this video enjoy each class with a smile please subscribe share with your friends thank you